அஸ்லாம் வலைக்கம், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓகேவா? இது பார்த்தவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து நம்மளோட 200th வீடியோ. இதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே ஸ்டவ்வில் செய்தது வந்து விறகடுப்பில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அது தம் பிரியாணி. ஓகே, அதோடைய ரெசிபியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது பண்ணிவிட்டு நாங்கள் நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ், பிரியாணிக்கு தேவைப்படுற அந்த பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய், இதெல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த விறகடுப்பில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து இந்த பச்சை மிளகா இருக்குல்ல, ஒரு 5-6 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. அது வதங்கின உடனே அதில் வந்து இந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து வெங்காயம் வந்து 800 கிராம் அளவுக்கு வெங்காயம், அதையும் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது டக்குன்னு வெந்து வர்றதுக்காக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி வைங்க. நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு 2 தடவை மூடி வைக்கிறீங்கன்ட்டு, அது வந்து வேகிறதுக்காக தான் மூடி வைப்போம். அது விறகடுப்புலனால அது வந்து அந்த தம்மோடைய அந்த டேஸ்ட் வந்துட்டு அது அப்படியே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே விறகடுப்பில் பண்ணுறது நல்லா செம்மையாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண உடனே அதில் வந்து இந்த புதினா, அப்புறம் கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு, புதினா வந்து நீங்கள் பாதி கட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி கூட போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, இதை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து 800 கிராம் தான். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஒரு ஸ்டவ்வில் வந்து செய்கிற பிரியாணி வந்து அது வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவோம். பட் ஆனால் அடுப்பில் செய்கிற பிரியாணி வந்து டக்குன்னு ரெடியாகவும் அதோடைய டேஸ்ட்டு கூட வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதில் மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. ஏன்னா பச்சை மிளகாவும் போடுறோம், இதுவும் போடுறோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதில் வந்து சிக்கனை வந்து 2 கிலோ அளவுக்கு, சிக்கனும் 2 கிலோ, அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியும் 2 கிலோ. சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சிக்கனை உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் நல்லா சூடு பண்ணி வச்ச அந்த தண்ணி, 1 கப்பு அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த ரேஷியோ பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 2 கிலோ அரிசி போட்டிருந்தோம், அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதில் வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. அதில் இப்போ வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை வந்து ஒரு 50% அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ வந்து பாஸ்மதி அரிசி, இது வந்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, இதையும் எடுத்து போட்டுக்கலாம். 2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி பாதியும் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா ஒரு மாதிரி 80% அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் ரெண்டுமே. இப்போ கொஞ்ச நேரம் அது மூடி போட்டு திறந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி லெவலும் ஈவனாக இருக்கும். இப்போ அந்த டைமில் வந்து 1/2 கட்டு புதினா, அப்புறம் 1/2 லிட்டர் தயிர் எடுத்து போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 லெமனை வந்து நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபுட் கலர் எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் போடுவோம், ஏன்னா பிரியாணிக்காக தான் போடுவாங்க. அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த தயிர் ஃபுல்லாக டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இந்த லெமனை ஜூஸு, அதுக்கப்புறமா இந்த ஃபுட் கலர் கலந்தது வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தம் போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அப்படியே திறந்து பாருங்கள். திறந்த உடனே அந்த தம் பிரியாணி எல்லாம் உதிரி உதிரி அப்படியே நல்லாயிருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லும் செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து வேறு என்ன வேலை, அது வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்மளும் சாப்பிட்டா வேலை முடிஞ்சது. இப்போ வந்து இதை எடுத்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன வைக்கிறோம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில்வர் ஃபாயிலில் வந்து இந்த பிரியாணி எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த முட்டை ஒன்று வந்து அவுச்சு முட்டை வந்து 1 பேக்குக்கு 1 முட்டை அதையும் எடுத்து போட்டுட்டு இந்த தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா பிரிஞ்சால் கிரேவி எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி இந்த கவர்லலாம் போட்டு அதில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு கொடுத்துருப்போம். உண்மையிலே இந்த ஃபீலிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் வந்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.